வணக்கம் நண்பர்களே, அதாவது நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நமக்கு வந்து விஜய் பர்த்டே பேனருக்கு டிசைனிங் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கோம். மேற்கொண்டு அதை சம்மந்தமாக தான் இந்த வீடியோவும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இதில் வந்து நம்ம ஒரு லோகோ சைஸில் நம்ம எடிட்டிங் பண்ண போகிறோம். அதாவது இந்த சைஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம எப்படி டிசைனிங் பண்ணுறது அதை பற்றி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நானாக டிசைனிங் பண்ணது, அதாவது டெக்ஸ்ட் இது, அது ஜிஃபைல கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பாஸ்வேர்டு என் வாய்ஸ்னால சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை கலெக்ட் பண்ணி இங்கே டவுன்லோடு பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃப்ளிப்சார் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. என்ட்ரன் பேஸ் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நியூ டெக்ஸ்டை டெலீட் பண்ணி விட்டுக்கோங்க. நடுவில் டைமண்ட் ஷேப்பில் கிளிக் பண்ணி ஒரு ஷேப்பஸில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நானும் போட்டுக்கிறேன். நான் வந்து ஒரு இது போல் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கலர் ஃபுல் பண்ணுறது வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் ஃபுல் பண்ணிக்கோங்க. நான் ஒரு க்ரே கலர் ஃபுல் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்டோக் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்டோக் வந்து நான் ஒரு பிளாக்கே அப்ளை பண்ணுறேன். பிளாக் அப்ளை பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் போய் நியூ ஃப்ரம் கேலரியில் போய் உங்களுக்கு பேக்ரவுண்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது போல் பேக்ரவுண்டு ஃப்ரெண்ட்ஸ், பேக்ரவுண்டாக நான் இப்படி இன்போர்ட் பண்ணிக்கிறேன். இன்போர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரம் கேலரியில் போய் நான் வந்து ஒரு விஜய் ஃபோட்டோவை நான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஜய் ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் விஜய் ஃபோட்டோ எப்படி டவுன்லோடு பண்ணுறதுன்ட்டு. அது ஒரு 25 ஃபோட்டோ கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நான் அந்த ஃபோட்டோ தான் எடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோ எடுத்து நான் இப்படி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வச்சுட்டு ஃப்ரம் கேலரியில் போய் மறுபடியும் போய் ஒரு லைட்டின் இமேஜ், சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த லைட்டின் எடுக்கிறதோட என்னோட இப்போ நான் டவுன்லோடு பண்ணது இது ஆல்ரெடி பிஎன்ஜியாக இருக்கிறதுனால நான் இப்படி வச்சுட்டு இதுக்கு ஒப்பாசிட்டியை மட்டும் நான் குறைச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒப்பாசிட்டியில் போய் நான் லைட்டாக குறைச்சிக்கிறேன். குறைச்சிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் க்ரியேட்டிவ் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாக்ஸ் நம்மளா நான் இப்போ ஒரு சாரி ஃப்ரெண்ட்ஸ் இருங்க. அது ஏதாவது செலக்ட் ஆகியிருந்தால் நம்மளுக்கு சேஃபஸ் வராதுந்தா, இப்போ செலக்ட் ஆகலை அதனால் சேஃபஸ் வருது. நான் இப்படி ஒரு மார்க்கெட் உள்ள உங்களுக்கு ஒரு உங்கள் ஃபோட்டோ தகுந்த மாதிரி ஒரு கட்டம் போட்டுக்குங்க. ஆல்ரெடி பாக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுபோல் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் ரெண்டையும் காப்பி பண்ணி ட்ராப்ஸோட மட்டும் கொடுத்துக்கிறேன். எனபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். லேயர் பாக்ஸுக்கு கிளிக் பண்ணி கீழே டிக் அண்டு இது இருக்கும், அதை ரெண்டு கிளிக் பண்ணி மெர்ஜு பண்ணுங்கள். ஓகே, மெர்ஜாயிருச்சு. அதாவது இப்போ ஒரு ஃபோட்டோ ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு ஃபோட்டோவை இதுன்னு ஒரு ஃபோட்டோ நான் இதை நிறையா காப்பி பண்ண விரும்பிக்கிறேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி எத்தனை ஃபோட்டோ வைக்கிறீங்களோ அத்தனை ஃபோட்டோவுக்கு நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு ஃபோட்டோ, இங்கே ஒரு ஃபோட்டோ, இங்கே ஒரு ஃபோட்டோ, இங்கே ஒரு ஃபோட்டோ நான் காப்பி பண்ணி இங்கே வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வச்சுட்டு நம்மளுக்கு இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு டிசைன் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு அதை நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படுதோ, உங்கள் ஃபைல் மேனேஜரில் போய் ஜிப் ஃபைலில் போய் நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே எடுத்துக்கோங்க. விஜய் டெக்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி என்கிட்ட இந்த ஃபைல் இருக்கிறதுனால நான் வந்து விஜய் டிஎஎக்ஸ்டி இந்த மாதிரி நான் ஓகே கொடுத்துட்டு நான் பாஸ்வேர்டை ஃபில் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாஸ்வேர்டை போட்டு இப்போ எக்ஸ்ட்ராட்டார் ஆகுது. பாஸ்வேர்டு வந்து விஜய் டெக்ஸ்ட்டு இதே ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்வேர்டு விஜய் டெக்ஸ்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னாவே ஸ்மால் லெட்டரில் போடுங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ராட்டார் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எக்ஸ்ட்ராட்டார் ஆகினதுக்கப்புறம் ஃப்ரம் கேலரியில் போய் உங்களுக்கு எக்ஸ்ட்ராட்டார் ஆகினதுக்கப்புறம் இங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை எடுத்து யூஸ் படுத்திக்கோங்க. நான் இந்த சிகரமே அன்பின் சிகரமே அந்த மாதிரி இருக்கிற டெக்ஸ்ட் எடுத்து நான் இப்படி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளெக்ஸ் டிசைனிங் கரெக்டாக முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிஎன்ஜியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சேவ் பண்ணையில் என்ன தவறு பண்ணுறீங்கன்னா, இமேஜ்னு கொடுத்துட்டு இந்த டெல்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி அல்ட்ரான்னு மாற்றிக்கோங்க. அல்ட்ரா கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். இது ஃபோட்டோ குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
நன்றி வாட்ச் வாஸ் டைம். நம்மளுக்கு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்க. நம்ம நண்பர்களே நிறைய ஃபோட்டோ டாக்குமெண்ட்ஸில் ஹெல்ப் பண்ணுறாங்க, நன்றி அவர்களுக்கு.